500 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் நாம் நிலத்தை இழந்திருக்கோம். அதனால நாம் இன்னைக்கு பலத்தை இழந்து அவன்கிட்ட கையெட்டி நிற்க வேண்டியது இருக்குது. எல்லா உரிமைகளையும் அவர்களிடத்தில் அடமானம் வைத்து விட்டு பறிகொடுத்து விட்டு ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு அவர்களிடம் எதிர்பார்ப்போடு கைகட்டி ஏமாந்து நிற்க வேண்டிய தேவை உருவாகிவிட்டது. இங்கே நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். தேனி மாவட்டத்திற்கு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், கண்ணகி கோயில் இருக்கிற இடம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. தமிழ்நாட்டுக்கு நம்முடைய நம்முடைய அருமை பாட்டியார் கண்ணகிக்கு நம்முடைய பாட்டன் சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து கோயில் கட்டியது நம்முடைய பாட்டிக்குத்தான். ஆனால் அந்த நிலப்பரப்பு நானே போய் நம் பாட்டி கண்ணகியை கண்ணகி பெருவிழா நடத்தி வழிபடும் போது தமிழ்நாட்டில் தான் இருந்தது. தமிழ்நாட்டு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் அது இருந்தது. ஆனால் கேரள அரசு அண்மையிலே எண்ணியல் அளவீடு டிஜிட்டல் சர்வே என்ற கணக்கெடுப்பை கொண்டு வந்து 1500 கிலோமீட்டர் தமிழருடைய நிலப்பரப்பை கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிரமித்து என்னுடைய நிலப்பரப்பு என்று அறிவித்து விட்டது. அதை எதிர்த்து நானும் ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா நெடுமாறன் போன்றவர்களும் அறிக்கை விட்டமே ஒழிய இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அதை பற்றி கவலைப்படல. திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம், அதை பேசுங்க. 1500 கிலோமீட்டர் நம்முடைய நிலப்பரப்பு பறிபோய்விட்டது. பல கிராமங்கள், தமிழ் கிராமங்கள், தமிழ்நாட்டை சார்ந்த கிராமங்கள், 100 கிராமங்கள் கேரளாவுள்ள இந்த அளவில் போயிட்டு இருந்தது. பல 100 கிராமங்கள் போயிருச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, பல இடங்களை நீங்க பாக்குறீங்க. இப்ப நான் மேடைக்கு ஏறும்போது சில தங்கச்சிகள் அம்மாலாம் வந்து அழுதாங்க. என்ன என்ன சொல்லி அழுதாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவதானப்பட்டியில் தேவதானப்பட்டியில் 60 வருஷமா நாங்க வாழ்ற ஒரு இடத்துல பல 100 குடும்பங்கள் இருக்கிறோம். அந்த வீடை அந்த இடத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், அந்த வீடுகளை இடிக்கப் போகிறோம் என்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது இங்கே மட்டும் இல்ல, நாடங்களும் நடக்குது. சென்னையில் பல இடங்களில் நம்முடைய மக்களின் வாழ்விடங்களை இடித்து தரமட்டமாக்கி வெவ்வேறு இடத்துக்கு நகர்த்தி விட்டார்கள். இது என்ன கொடுமை என்றால் இது ஆக்கிரமிப்பு என்பார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆக்கிரமிப்பு என்றால் ஆக்கிரமிப்பும் போதே இது அரசுக்கு சொந்தமாக இடம், இதை ஆக்கிரமிக்காதீர்கள், இங்கே வீடு கட்டாதீர்கள் என்று தடுத்திருக்க வேண்டும். அதுதான் சரியான ஆட்சியாளர்களுக்கு அழகு. ஆனால் அங்கே வீடு கட்ட அனுமதித்து அதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு கொடுத்து குடிநீர் இணைப்பு கொடுத்து குடும்ப அட்டை கொடுத்து வாக்காளர் அட்டை கொடுத்து வரி வசூலித்து 60 ஆண்டுகள் வாழவிட்ட பின்பு இப்போது அது ஆக்கிரமிப்பு என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது நில ஆக்கிரமிப்பு என்றால் எங்க அப்பாவுக்கு நாங்க கடலுக்குள்ள 134 அடியில் பேனா வைப்பன் என்பது கடல் ஆக்கிரமிப்பு இல்லையா என்றால் அதற்கு பதில் இல்லை. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடியவர்கள், செக்கிழுத்தவர்கள், தூக்கிலே தொங்கியவர்கள், வதைப்பட்டவர்கள், மிதிப்பட்டவர்கள் எல்லாம் எங்கு உறங்குகிறார்கள், எங்கு படுத்திருக்கிறார்கள், அவர்கள் நினைவிடம் எங்கு இருக்கிறது என்பது தமிழ் இளம் தலைமுறையினர் பல பேருக்கு தெரியாது, தமிழின மக்களுக்கு. ஆனால்
விடுதலை பெற்ற நாட்டில் எங்கள் வாக்கை வாங்கி இந்த நாட்டில் அதிகாரத்தை செலுத்திய இவர்கள் உலகத்தின் மிக புகழ்பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரையில் 2-2 ஏக்கரில் சமாதி கட்டி படுத்திருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சுமம்